அனைத்துலக மக்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இது நம்ம ஃபென்டாஸ்டிக் ஓல்டிஸ் கோல்டு ஸ்டோரிஸ். சிறுகதை மன்னிப்போம் மறப்போம். ஆப்பிரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் ஒரு அரசன் இருந்தார். அவரிடம் 10 காட்டு நாய்கள் இருந்தன. அவர் தவறு செய்த யாவரையும் அந்த காட்டு நாய்களுக்கு தூக்கி போடுவது வழக்கம். ஒரு நாள் அவருடைய வேலைக்காரரில் ஒருவர் ஒரு பூஜாடியை உடைத்து விட்டார். உடனே அரசர் கோபம் கொண்டு இவனை நாய்களுக்கு தூக்கி எறியுங்கள் என கட்டளையிட்டார். வேலைக்காரன் கெஞ்சினான், நான் உங்களுக்கு 10 வருடங்களாக சேவை செய்தேன், நீங்கள் இப்படி ஒரு தண்டனை எனக்கு தரலாமா? தயவு செய்து என்னை இந்த நாய்களுக்கு தூக்கி போடுவதற்கு முன் 10 நாட்கள் எனக்கு அவகாசம் தர வேண்டும் என கெஞ்சினான். ராஜாவும் ஒப்புக்கொண்டார். உடனே இந்த வேலைக்காரன் நாய்களை பார்த்து கொண்டிருக்கும் காவலரிடம் சென்று, அடுத்த 10 நாட்களுக்கு நான் இந்த வேலைகளை செய்கிறேன் என கூறினார். காவலர் குழப்பமடைந்தார், ஆனாலும் ஒப்புக்கொண்டார். உடனே இந்த வேலைக்காரன் அந்த நாய்களுக்கு உணவளித்து சுத்தம் பண்ணி குளிப்பாட்டி அவைகளுக்கு எல்லா வசதிகளையும் செய்து அவைகளை அன்பு காட்டினான். 10 நாட்கள் முடிந்தது. வேலைக்காரனை தண்டிப்பதற்காக அரசர் நாய்களிடம் தூக்கி வீசும்படி உத்தரவிட்டார். ஆனால் அவனை நாய்களிடம் தூக்கி வீசிய போது அவைகள் பாசத்தோடு ஓடி வந்து அவனுடைய கால்களை நக்கத் தொடங்கின. அதை கண்டு அனைவரும் வியந்தனர். இதை பார்த்து திகைத்த அரசன், என் நாய்களுக்கு என்ன நேர்ந்தது என்றான். வேலைக்காரன் பதிலளித்தான், நான் இந்த நாய்களுக்கு 10 நாட்கள் மட்டுமே சேவகம் செய்தேன், ஆனால் என் சேவையை அவைகள் மறக்காமல் என்னை நன்றியோடு பார்க்கின்றன. நான் உங்களுக்கு 10 வருடங்கள் சேவை செய்தேன். இந்த ஒரு சின்ன தவறு நான் செய்ததற்கு நீங்கள் அதை மறந்து என்னை தண்டிக்க உத்தரவிட்டீர்கள் என கூறினான். உடனே அரசர் தன் தவறை உணர்ந்து வேலைக்காரனை விடுவித்தார். அதுபோன்ற தவறை பின்னாளில் அவர் செய்யவே இல்லை. அன்பர்களே, நம்மளும் எத்தனையோ பேர் இப்படி இருக்கிறோம். ஒருவர் செய்த சிறு தவறுக்காக அவர்கள் செய்த மற்ற எல்லா உதவிகளையும் நன்மைகளையும் மறந்து விடுகிறோம். வாழ்நாள் எல்லாம் அவர்களை நாம் ஒதுக்கி வைக்கிறோம். நம்பிக்கை துரோகம் என்ற ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் மாற்றத்திற்குரியது ஆகும். தவறு செய்வது மனித சுபாவம். இதை உணர்ந்து தவறுகளை மன்னிக்க பழகுவதும் மனித சுபாவம். மன்னிப்போம் மறப்போம். நன்றி. அன்புடன், லைலா ஜெயசுபாலன்.